வணக்கம். மாலைமுரசு செய்திகளுக்காக ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போக்குவரத்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என தமிழக அரசு பதில். நீதிமன்றத்தை விமர்சித்த தொழிற்சங்கத்திற்கு நீதிபதிகள் கண்டனம். ஆளுநரின் உரை காகித பூ போல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம். மத்திய ஆட்சியில் பங்கு கொள்ளாததால் கோரிக்கை மட்டுமே வைக்க முடியும் என முதலமைச்சர் விளக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 20 ரூபாய் டோக்கன் பண பட்டுவாடாவை தடுக்க முடியவில்லை. குற்ற உணர்வு தனக்கும் இருப்பதாக நடிகர் கமல்ஹாசன் வேதனை. இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சிவனுக்கு முதலமைச்சர் வாழ்த்து. வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் என அரசியல் தலைவர்கள் உறுதி. அரசு முன்னாள் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் நீதிபதி ஆறுமுகசாமியிடம் விளக்கம். அரசு மருத்துவர் பாலாஜி 25ஆம் தேதி ஆஜராக மீண்டும் சம்மன். போக்குவரத்து தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. போக்குவரத்து ஊழியர்களின் போராட்டத்திற்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தொழிற்சங்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் போக்குவரத்து தொழிலாளர்களுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் மத்தியஸ்தர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஊழியர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாக கூறினார். ஊதிய விகிதம் உள்ளிட்ட கோரிக்கைகள் வழக்குகளை திரும்பப் பெற முடியாது என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பொதுமக்களின் சிரமங்களை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று கூறினார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தின் உரை காகித பூ போல் இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை இன்றைய கூட்டத்தில் பேசிய அவர் மத்திய அரசிடம் தமிழக அரசு நன்றி கடன் பெற்றுள்ளதா என கேள்வி எழுப்பினார். 2017-18 பட்ஜெட்டில் ஒவ்வொருவரின் தலையிலும் 80,000 கோடி கடன் சுமத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய ஸ்டாலின் தமிழகத்தில் தற்போது கடும் நிதி நெருக்கடி நிலவுவதாக கூறினார். மத்திய அரசுடன் இணக்கமாக இருக்கும் தமிழக அரசு வர்தா ஒக்கி புயல் பாதிப்புகளுக்கான நிவாரணத்தை இதுவரை பெறாதது ஏன் என வினவிய அவர் ஆளுநரின் உரை காகித பூபோல் இருப்பதாக விமர்சித்தார். ஸ்டாலின் உரைக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக ஆட்சியில் பங்கு கொள்ளாததா கோரிக்கைதான் வைக்க முடியும் என விளக்கமளித்தார். தமிழகத்தில் சாலை பணிகளுக்காக 1,000 கோடியை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாக முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து சட்டசபையில் விளக்கமளித்த அவர் குற்றங்கள் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவதால் குற்றங்கள் குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார். பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் மெட்ரோ நகரமாக சென்னையும் பாதுகாப்பான பெருநகரங்களில் முதலாவதாக கோவை இருப்பதையும் முதல்வர் சுட்டிக்காட்டினார். அகில இந்திய அளவில் சிறந்த காவல் நிலையமாக கோவை ஆர்எஸ்புரம் காவல் நிலையமும் தேர்ந்தெடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதற்கு இவை அனைத்தும் எடுத்துக்காட்டு என்று தெரிவித்தார். மத்தியில் நிறைவேற்றப்பட்ட லோக்பால் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்ட பின்பு தமிழகத்திலும் லோக் ஆயுக்தா சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்தார். ஆர்கே நகர் பிரச்சினை குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்த தினகரன் சபாநாயகர் நடுநிலையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று குற்றம் சாட்டினார். ஆர்கே நகர் மக்களுக்காக மீன் அங்காடி வீடுகள் கட்டித்தருவது குறித்தும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்தும் பேச தன்னை அனுமதிக்கவில்லை என்று அவர் தெரிவித்தார். அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான திட்டங்களை நான் வந்து சொல்லலாம். குறிப்பாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தபொழுது அவர்கள்ட்ட 57,000 பேர் வீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடுகளை கட்டித்தரணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கணும். அதுமாதிரி குறிப்பாக அங்கே வாழ்கிற மீனவ சமுதாய மக்கள் அவர்களுக்கு மீன் அங்காடி அவர்கள் விருப்பப்பட்ட இடத்துல கட்டித்தர வேண்டும். பல்வேறு கோரிக்கைகள் அங்கே வந்து இன்னும் குடிநீர் பிரச்சனை, குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருகின்ற பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதெல்லாம் சரி செய்யணும். இதுபோல் தொகுதி பிரச்சனைகள் பலவற்றை பேச வைத்து ஆளுநர்களுள்ள துறைகளை சுட்டிக்காட்ட வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல.
உள்ளாட்சி அமைப்புகளின் தனி அதிகாரிகள் பதவி நீட்டிப்பு, மாநகராட்சி மேயர்களை பொதுமக்களை நேரடியாக தேர்வு செய்யும் சட்டத்திருத்த மசோதா ஆகியவை பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி ஜனவரி 17 பொன்விழா கொண்டாடப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்தார். உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கும் மசோதாவை அமைச்சர் எஸ்பி வேலுமணி சட்டசபையில் தாக்கல் செய்தார். மாநகராட்சி மேயர்களை மக்களை நேரடியாக தேர்வு செய்யும் முறையை அமல்படுத்தும் சட்ட திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்பட்டது. இதன் மூலம் நகராட்சி பேரூராட்சி மன்ற தலைவர்களையும் மக்களை நேரடியாக தேர்வு செய்ய முடியும். 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட முதல்வர் பழனிசாமி 1969 ஜனவரி 14 தமிழ்நாடு என பெயர் சூட்டப்பட்டதை குறிப்பிட்டார். இந்த ஆண்டுடன் 50 ஆண்டுகள் நிறைவு பெறுவதால் அதை பொன்விழாவாக கொண்டாட தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். வரும் ஜனவரி 17 வரலாற்று சிறப்புமிக்க நமது மாநிலம் தமிழ்நாடு என்று பெயரோடு 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைப்பதை முன்னிட்டு தமிழ்நாடு பொன்விழா ஆண்டாக மாண்பிய அம்மாவின் அரசு கொண்டாட முடிவு செய்துள்ளது என்பதை இந்த மாவட்டத்தில் தெரிவிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் சென்னையில் புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் என்று துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மயிலாப்பூர் வள்ளீஸ்வரன் கோவில் தோட்டத்தில் உள்ள பழைய குடியிருப்புகள் இடிக்கப்பட்டு 690 வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வெளி மாநிலங்களில் கல்வி பயிலும் தமிழக மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், வெளி மாநிலங்களில் கல்வி பயிலும் தமிழக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். ஆர்கே நகரில் 20 ரூபாய் டோக்கன் வழங்கப்பட்டதை தடுக்க முடியாத குற்ற உணர்வு தனக்கும் உள்ளதாக நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். வார இதழ் ஒன்றில் எழுதி வரும் தொடரில் ஆர்கே நகர் தொகுதி தேர்தல் பற்றி மீண்டும் கருத்துக்களை அவர் வெளியிட்டுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடாவையும் 20 ரூபாய் டோக்கன் வழங்கப்பட்டதையும் தடுக்க முடியவில்லை என்று கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதனால் நடைபெற்ற குற்றங்களை ஒப்புக்கொள்வதன் மூலம் தன்னையே அவமானப்படுத்திக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மையம் விசில் செயலி ஜனவரியில் செயல்பட தொடங்கும் என்றும் அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த சிவனுக்கு முதலமைச்சர் பழனிசாமி உட்பட அரசியல் தலைவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இஸ்ரோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சிவனுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் பழனிசாமி, கடின உழைப்பு மூலம் அவர் பெற்றுள்ள உயர்ந்த நிலை தமிழகத்திற்கு பெருமை தேடித்தந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பதிவில், இஸ்ரோவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள சிவன் இஸ்ரோவை அடுத்த கட்ட வெற்றிப்பாதைக்கு அழைத்து செல்லும் முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என கூறியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில், இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ள சிவன் இந்தியாவின் 3வது ஏவுதளத்தை தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மகேந்திரகிரி ஆய்வு மையத்தை தனி ஆராய்ச்சி மையமாக அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் விடுத்துள்ள அறிக்கையில், விண்வெளி ஆராய்ச்சியில் சிவன் அவர்களின் அறிவும் அனுபவமும் இந்தியாவை முதலிடத்திற்கு எடுத்து செல்லும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை ஆணையத்தில் ஆஜரான முன்னாள் அரசு ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணனிடம் நீதிபதி ஆறுமுகசாமி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். நீதிபதி ஆறுமுகசாமி, விசாரணை ஆணையம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. அப்பல்லோ மருத்துவமனை மருத்துவர்கள், அரசு மருத்துவர்கள், இளவரசின் மகள் கிருஷ்ணபிரியா, ஜெயலலிதாவின் தனி உதவியாளர் பூங்குன்றன் உள்ளிட்டோர் இதுவரை நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். இந்நிலையில் அரசு முன்னாள் ஆலோசகர் ஷீலா பாலகிருஷ்ணன் விசாரணை ஆணையத்தில் 2வது முறையாக இன்று நேரில் ஆஜரானார். ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து அவரிடம் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை நடத்தினார். அப்போது மருத்துவமனையில் இருந்த ஜெயலலிதா அரசு கோப்புகளில் கையெழுத்திட்டாரா என்று ஆறுமுகசாமி சரமாரியாக கேள்வி எழுப்பியதாகவும் விசாரணை ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே அரசு மருத்துவர் பாலாஜி வரும் 25ஆம் தேதி ஆஜராக விசாரணை ஆணையம் மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது.
கோவை, சேலம், நீலகிரி, நாமக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த தினகரன் ஆதரவாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழகத்தின் கொள்கை, குறிக்கோள், கோட்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கோவை புறநகர் மாவட்ட நிர்வாகிகள் சாந்தலிங்கக்குமார், டாக்டர் சரவணன், முன்னாள் எம்எல்ஏ ரோஹிணி ஆகியோர் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்ட நிர்வாகிகள் அன்பழகன், அன்பு செழியன், கந்தசாமி, சேலம் மாநகர் மாவட்ட நிர்வாகிகளான முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் உள்ளிட்டோரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசுக்கும் போக்குவரத்து சங்கங்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக நீதிபதி பத்மநாபன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த நேர்களை காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகத்தின் சார்பில் நாளை 31 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளன. இது தொடர்பாக விஞ்ஞானியும் இஸ்ரோ திட்ட இயக்குநருமான மயில்சாமி அண்ணாதுரை மாலைமுரசு தொலைக்காட்சி அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். பெங்களூரு நேரு கோளரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆஸ்ட்ரோகேஸ் கண்காட்சியை மயில்சாமி அண்ணாதுரை தொடங்கி வைத்தார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகம் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் மகத்தான சாதனை படைத்து வருவதாக கூறினார். பல நாடுகளின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய இந்தியா தற்போது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் செயற்கைக்கோள்களை உருவாக்கி சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டார். சந்திராயன் மற்றும் மங்கள்யான் ஆகியவை இஸ்ரோவின் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுபவையாக உள்ளன என சுட்டிக்காட்டிய மயில்சாமி அண்ணாதுரை, சூரியனை ஆய்வு செய்யும் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் முயற்சி நடைபெற்று வருவதாக கூறினார். 2015 இந்தியாவின் தொழில்நுட்ப ஆண்டாக கருதப்படுகிறது. ஏனெனில் அந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 28 இஸ்ரோவின் சாதனையில் ஒன்றான ஆஸ்ட்ரோசாட் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதில் கிடைத்த வெற்றி விஞ்ஞானிகளுக்கு புதிய உத்வேகத்தை கொடுத்தது என்றார் மயில்சாமி அண்ணாதுரை. 1-2 செயற்கைக்கோளை தாண்டி வருஷத்துக்கு 6-7 செயற்கைக்கோள்கள் தனியார் துறையில் இருந்து செய்யும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதற்கான திட்டத்தை வச்சிருக்கிறோம். இந்த வகையில வருஷத்துக்கு 10-12 செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிற கணக்கு 2 போயிட்டு இருக்கு. அடுத்தது 18 உயர்த்தலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். அதில் வந்து நான் இந்திய விண்வெளி கழகம் 10-12 செயற்கைக்கோள்கள் செய்யும், வெளியிருந்து வர்றவங்க வந்து 4-6 செயற்கைக்கோள்கள் செய்யும்படியாக நிலை உருவாக்கலாம் இருக்கோம். ஆகஸ்ட் மாதம் PSLV-C-39 என்ற ராக்கெட் விண்ணில் செலுத்தி அது தோல்வியில் முடிந்ததை குறிப்பிட்ட அவர், அந்த தவறுகள் சரி செய்யப்பட்டு PSLV-C-40 ராக்கெட் நாளை விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக தெரிவித்தார். PSLV-C-39 வந்து அந்த IRNSS-1IH அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து விண்ணில் செலுத்த முடியாமல் போயிடுச்சு. C-40 அதை வந்து நாம் நிரூபிக்கிறோம். அது கூட 31 செயற்கைக்கோளும் வரும்பொழுது நம்முடைய 3 செயற்கைக்கோள்களும் சரியாக போகும் பொழுது அது 100 செயற்கைக்கோளாக இருக்கும் பொழுது இந்த வருட ஆரம்பம் வந்து நல்ல ஆரம்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 100 ராக்கெட் விண்ணில் செலுத்தப்படுவது இஸ்ரோவின் சாதனைகளுக்கு மகுடம் சூட்டுகிறது என்றால் அது மிக இல்லை. ஜனவரி 12 நம்முடைய இந்தியாவின் 100 சேட்டலைட் விண்வெளியில நீங்க ஏவறீங்க. மாலைமுரசு தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க. உங்களுக்கும் மற்றும் உங்களை சார்ந்த விஞ்ஞானிகள் அனைவருக்கும் மாலைமுரசு தொலைக்காட்சி சார்பாக பாராட்டுதலையும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க. மாலைமுரசு செய்திகளுக்காக மஹபூப் பாஷா. புத்தமுதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலைமுரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.